டியூப் தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லா நாடுகளும் கூடுகின்ற பொது சபையில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கன்னி உரை பலத்த விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் ஆற்றிய உரையினுடைய பொருள் அமெரிக்காவையும் சீனாவையும் ஒன்றுபடும்படி கேட்டிருக்கின்றது இந்த இருவரில் ஜோ பைடனுடைய பேச்சு ஐரோப்பாவில் பலத்த விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றது இந்த இருவரின் பேச்சுக்களினுடைய சாராம்சம் என்ன முதலாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையில் பேசிய பொழுது அவரை பற்றிய வரையறையை ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதுகின்ற பொழுது எதிரியை வெல்ல வேண்டிய பந்தர் இன சிறுத்தை ஒன்று அங்கிருந்து வழுகி தப்பியோடி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சு மேடையில் நின்று முழக்கமிட்டிருக்கின்றது என்று அதற்கு வரையறை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து போர் புரிந்து எதிரியை பெற வேண்டிய சிறுத்தை அந்த ஆடுகளத்தை விட்டு ஓடிவிட்டது என்பது அதனுடைய கருத்தாகும் அவ்வாறு ஓடியதற்கு அது பேசுகின்ற நியாயமே இந்த பேச்சாகும் என்பது கட்டுரை தரும் விளக்கமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் கன்னி பேச்சில் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற அடிப்படை உயிர்நிலை பிரச்சனை அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து உருவாக்கி கொண்ட ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பாவுடன் பகைமை நிலையை அந்த நிலை உருவாவதற்கு காரணமாக இருந்தது கூடுதலாக ஜோ பைடன் என்று கூறப்படுகின்றது அவரை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒன்டர்லைன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பேசுகின்ற பொழுது கடுமையாக சாடியிருந்தார் பிரான்சிடம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த பன்னிரண்டு நீர்மூழ்கி கப்பல்களையும் வேண்டாம் என்று ஆஸ்திரேலியா சொன்னதற்கும் அதற்கு காரணமாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரிட்டன் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருந்து தும் அமெரிக்கா தன்னுடைய தொழில்நுட்பத்தை வழங்கி அதன் மூலமாக நட்பு நாடொன்றனுடைய வர்த்தகத்தை அடித்து வீழ்த்தி இருப்பது தவறானது தவறானது என்று அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இத்தகைய ஒரு விமர்சனம் வருகின்ற பொழுது இது குறித்த கேள்விக்கு பதில் தர வேண்டிய தார்மீக பொறுப்பு ஜோ பைடனுக்கு இருக்கின்றது ஏனென்றால் இது என்று உருவாகி இருக்கின்ற மிகப்பெரிய சர்வதேச பிராந்திய சிக்கல் இந்த சிக்கலுக்கான பதிலை கூறாமலே அவர் வேறு எதையோ பேசிய காரணம் ஐரோப்பாவில் ஜோ பைடனுடைய பேச்சு குறித்த விமர்சனங்கள் ஊடகங்களில் பெருவாரியாக வந்திருக்கின்றன ஜோ பைடன் படைத்துறை தொடர்பாக அமெரிக்காவினுடைய கொள்கைகளை பேசுகின்ற பொழுது அமெரிக்கா தன்னுடைய படைகளை தேவையானால் பயன்படுத்த தயங்க மாட்டாது என்று மார்தட்டி இருக்கின்றார் இதுதான் தப்பியோடிய பெண்தர் சிறுத்தை இப்பொழுது தூரத்தில் நின்று தட்டுகின்ற மார்தட்டலாக இருக்கின்றது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது அமெரிக்க படை என்பது பிரச்சனை தீர்வின் ஒரு கருவி ஆனால் அதை முதலாவதாக பாவிக்க வேண்டிய தேவை இல்லை எப்பொழுதுமே அமெரிக்க படை என்பது கடைசி பாவிக்கப்பட வேண்டியது என்று கூறியிருக்கின்றார் அதாவது சாம பேத தான தண்டம் என்று கூறப்படுகின்ற நடவடிக்கையை கடைசியாகவே மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற பழமொழியை மொழியை நினைவுபடுத்தியிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இன்று உலகில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கின்றது அங்கெல்லாம் அமெரிக்க படைகளை கொண்டு சென்று நிறுத்த முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறு பிரச்சனை உள்ள இடங்களெல்லாம் அமெரிக்க படைகளை அனுப்புவதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்துவிடும் முடியாது ஆப்கானிஸ்தான் என்பது எப்பொழுதுமே அமைதி இல்லாத ஒரு நாடாக இருக்கின்றது அமைதி குலைந்த புயல் வீசுகின்ற ஒரு கடலில் இருபது வருடங்களாக கப்பல் ஓடிய பின்னர் ஓயாத புயல் உள்ள ஆப்கானிஸ்தானில் இருந்து பயன் என்ன என்றுதான் அமெரிக்க படைகள் வெளியேறி இருக்கின்றன இனி அந்த புயலுக்குள் நிற்பதை விட ராஜதந்திர ரீதியாக பேசலாம் என்பதுதான் தமது முடிவு என்று ஆப்கானிஸ்தானில் இருந்து படைகளை வெளியேற்றிய விவகாரத்திற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மேலும் அவர் எதிரி நாடுகள் பற்றி கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பை போல ஈரானுடனான பேச்சுக்களை நாங்கள் துண்டிக்கவில்லை ஈரானுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது ஈரான் எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு ஈரான் வர தயாராக இருந்தால் நாமும் பிரச்சனைகளை எல்லாம் விட்டு அந்த இடத்திற்கே சென்று மறுபடியும் ஈரானுடன் தொடர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஈரான் அந்த இடத்தை விட்டு அணு உருவாக்குகின்ற இடம் நோக்கி வெகு தொலைவு விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பேசிய அவர் டொனால்ட் டிரம்பின் காலத்தில் வீழ்ந்த நிலையில் இருந்து மாறி இப்பொழுது உலகத்தின் முதலிடத்தை பிடிக்கின்ற பாதையை நோக்கி அமெரிக்கா முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்றும் தன்னுடைய ஆட்சிக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அமெரிக்க மக்களினுடைய பாதுகாப்பு வளமான வாழ்வு ஆகிய இரண்டையும் முந்தைய காலங்களை விட தன்னுடைய ஆட்சியில் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமைப்பேன் என்றும் மார்த்தட்டியிருக்கின்றார் இதற்கு முன்னதாக பேசிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் மீண்டும் ஒரு பனிப்போரை இந்த உலகம் தாங்காது என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் அமெரிக்கா புதியதொரு பனிப்போரை விரும்பவில்லை என்று ஒரு வரையில் கூறி முடித்திருக்கின்றார் அதேவேளை பிரச்சனைகளை அமெரிக்கா தனியாக தீர்க்க முடியாது சர்வதேச நிறுவனங்களை இணைத்து அவர்களுடன் இணைந்து தான் அதை தீர்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கொரோனா பருவநிலை மாற்றம் போன்றன தீர்க்கப்பட வேண்டியது உலகத்தில் இருந்து அந்த பிரச்சனை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் தனியே அமெரிக்காவினால் மட்டும் அது முடியாது உலகம் இணைந்து நின்றால் மட்டும் முடியும் என்று கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கைத்தொழில் நாடுகள் செய்கின்ற தவறுக்கு ஏழை நாடுகள் பெருவிலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே அமெரிக்காவினுடைய காங்கிரசுடன் பேசி ஏழை நாடுகளுக்கு பருவநிலை மாற்றம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி உதவியை இரட்டிப்பாக அதிகரிப்பதற்கான வழிவகைகளை தாம் செய்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அண்டனி குட்டராஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது சீனா அமெரிக்கா இரண்டு நாடுகளும் தமக்குள் உள்ள பிரச்சனையை நேரடியாக உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றார் உலகம் இனியும் இருவேறு திசையில் எதிரெதிராக குழுமயப்பட்டு ஓட முடியாது உதாரணமாக தொழில்நுட்பம் பொருளாதாரம் செயற்கை அறிவியல் படை போன்ற பலவற்றில் உலகம் இரு கூறுகளாக பிரிந்து ஒன்றுடன் ஒன்று போடாமல் இருவேறு தீக்குகளில் பாய்கின்றன உதாரணமாக அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் வேறு சீனாவினுடைய ஐந்து ஜி தொழில்நுட்பம் வேறு இந்த இரண்டும் எதிர் எதிராக பயணிக்கின்றன இவ்வாறான பயணம் உலகத்திற்கு நன்மை தராது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பழைய பனிப்போர் இனி தேவையில்லை நாம் முதலில் சேர்ந்து இயங்க வேண்டும் அதற்கு முக்கியமானது ஒருவர் மீது மற்றவர் நல்ல வார்த்தைகளையும் நல்ல வசனங்களையும் பேசுதல் வேண்டும் நமக்கிடையே இடையே இழந்துவிட்ட நம்பிக்கையை கட்டியமைக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் தன்னுடைய வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை என்பது ஏறத்தாழ அதிகாரம் இல்லாத ஒரு சபையாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது வருடம் தோறும் பேச்சு போட்டி நடத்துவது போல உலகத்தின் தலைவர்களை அழைத்து வந்து குறிக்கப்பட்ட நேரம் கொடுத்து அவர்களை பேச வைத்து அனுப்பி நாமும் இங்கு பேசுகின்றோம் என்று தங்களுடைய நாட்டு மக்களுக்கு தட்டுவதற்கான ஒரு மேடையை அமைத்துக் கொடுப்பது அல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை பேசிய விவகாரங்களில் எந்த இலக்கை எட்டி தொட்டது என்ற கேள்விக்கு அவர்களிடமும் பதில் இருக்கின்றதா என்பது கூட ஒரு கேள்வியாகவே எஞ்சி நிற்கின்றது இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை